தற்போதைய மாறிவிட்ட வாழ்க்கை முறை மாற்றங்களால் குடும்ப உறவுகளிடையும் குறிப்பாக கணவன் மனைவியின் அந்தரங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் அதிருப்தியும் நிலவி வருகின்றன. கணவன் மனைவி அந்தரங்க வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைக்கு வெறுமனே கருத்து வேறுபாடு, சண்டை இவை மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. உடலுறவு குறித்த விஷயங்களில் இருவருக்குமான புரிந்துணர்வு போன்ற அடிப்படை விஷயங்களை தாண்டி உணவு முறையும் உணவுப் பொருள்களும் கூட மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உடலுறவில் இன்பம் காணுவதில் வெறும் இரண்டு மனங்கள் மட்டுமின்றி உடலும் வலுப்பெற்றிருப்பது மிக அவசியம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் உணவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தனர். குறிப்பாக உடலுறவுக்கு முன்பாக என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றும் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். அவை என்னென்ன என்று பார்க்கலாம் வாருங்கள். 1. வாழைப்பழம். வாழைப்பழத்தில் வைட்டமின் பி மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. வாழைப்பழத்தில் உள்ள புரோமோலின் என்னும் வேதிப்பொருள் பாலுணர்ச்சியை அதிகரிக்கச் செய்யும். குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையை நீக்கி வீரியத்தை அதிகரிக்கச் செய்கிறது. அதனால் படுக்கைக்கு செல்லும் முன் குறிப்பாக ஆண்கள் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது. 2. பாதாம். பாதாம் அதிக அளவிலான புதச்சத்தை கொண்டிருக்கிறது. பாதாமை ஆண்கள் தினமும் இரவில் சாப்பிட்டு வருவது நல்லது. பொதுவாக பாதாமின் சுவையும் மனமும் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் ஆண் பெண் இருவருமே பாதாமை நீரில் ஊற வைத்து தோலுரித்துவிட்டு சாப்பிடுவது நல்லது. 3. பூண்டு. உடலுறவுக்கு முன்னதாக பூண்டை சாப்பிட உடல் பலம் அதிகரிக்கும். குறிப்பாக பசும்பாலில் பூண்டை வேக வைத்து சாப்பிட தாது விருத்தி உண்டாகும். பூண்டில் உள்ள அலிசைன் என்னும் மூலப்பொருள் பாலுறுப்புகளில் இரத்த ஊட்டத்தை அதிகரிக்கச் செய்யும். 4. அத்திப்பழம். அத்திப்பழத்தில் ஏராளமான அமினோ அமிலங்கள் மற்றும் இரும்புச்சத்து நிறைந்திருக்கின்றது. அத்திப்பழம் குறிப்பிட்ட சீசனில் மட்டும் கிடைக்கும் பழம்தான். ஆனாலும் அவை பதப்படுத்தப்பட்டு விற்கப்படுகின்றன. இந்த உலர்ந்த அத்திப்பழங்களை பாலில் சிறிது நேரம் வேக வைத்து பின் சாப்பிடலாம். இது விந்து நீர்த்துப்போதலை தடுப்பதோடு ஆண்களின் உயிரணுக்களை அதிகரிக்கவும் செய்யும். 5. அவகேடோ அல்லது வெண்ணெய் பழம். அவகேடோவில் அதிக அளவிலான போலிக் அமிலம் நிறைந்திருக்கிறது. இது உடலுக்கு அதிக அளவிலான ஆற்றலை கொடுக்கிறது. அதோடு மட்டுமின்றி இதில் இருக்கும் வைட்டமின் B6 ஆண்களின் ஹார்மோன்களை அதிகரிக்கச் செய்கிறது. அதோடு ஆண் பெண் இருவரின் பாலுணர்வையும் தூண்டும். ஆதலால் இந்த பழத்தை இரவு நேரத்தில் சாப்பிடுவது நல்லது. குறிப்பாக உடலுறவுக்கு முன்பாக சாப்பிடுவது மிகவும் நல்லது.